அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் 1000 மேற்பட்ட பேர்களுக்கு நல்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த சுஜித் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்திலையோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதி பெரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோதி பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்கள் இந்த வரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரியாதை, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த ஒருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது, எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, நீங்கள் பதிவுக்குள்ள போவோம். சுஜித் என்ற பெயருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அழகானவங்களா இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட், அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. மூணாவது பாயிண்ட், கண் பார்வை குறைபாடு பிரச்சனை உண்டு. நாலாவது பாயிண்ட், நல்ல பேச்சுத்திறமை உண்டுங்க உங்கள்ட்ட. அஞ்சாவது பாயிண்ட், அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. ஆறாவது பாயிண்ட், பணம் தேவைக்கு கிடைக்கும், பண தட்டுப்பாடே உங்களுக்கு இருக்காது. ஏழாவது பாயிண்ட், மனைவி வந்து வாய் பேச்சில் திறமசாலியா இருப்பாங்க. ஒன்பதாவது சரி, எட்டாவது பாயிண்ட், அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட், பெண்கள் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டாங்க. பத்தாவது பாயிண்ட், மனைவியாலேயோ அல்ல பெண்களாலேயோ அவமானங்கள் தலைகுனிவுகளை சந்திப்பீங்க, கவனமாக இருக்கணும். பதினோராவது பாயிண்ட், வீட்டில் வந்து மனைவியுடைய நிர்வாகம் தாங்க இருக்கும். பன்னெண்டாவது பாயிண்ட், உங்களது பேச்சு வாய் வார்த்தையால் அவமானங்களை சந்திப்பீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். பதிமூணாவது பாயிண்ட், திருமணம் தாமதமாகவும் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. பதினாலாவது பாயிண்ட், உட்கார இடத்துல பயிர்சாலையில் குப்பளத்தாலே அவதிப்படுவீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட், மனைவிக்கு வந்து கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். பதினாறாவது பாயிண்ட், திருமணம் வந்து கோவிலில் தாங்க நடக்கும், கோவில் தான் நடக்கவும் செய்யணும், அப்படி தான் உங்களுக்கு அது ஓரளவு தோஷம் கழியும். பதினேழாவது பாயிண்ட், மேரேஜுக்கு அப்புறம் முன்னேற்றம் உண்டு. பதினெட்டாவது பாயிண்ட், மனைவி வந்து நீட்னஸ் சுத்தபத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட், வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க. இருபதாவது பாயிண்ட், இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. இருபத்தி ஓராவது பாயிண்ட், மைண்ட் டிப்ரெஷன் உங்கள்கிட்ட எப்போதும் இருக்கும். இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட், ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இருபத்தஞ்சாவது பாயிண்ட், வாலிப வயசில் ஒருதலை காதலால் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். இருபத்தி நாலாவது பாயிண்ட், அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க, அதை அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க. இருபத்தஞ்சாவது பாயிண்ட், அப்பா வழியில் அறுப்பாயில் இறந்து போனவங்க உண்டு, அவங்க நினைச்சு அம்மாவாசை தரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். இருபத்தி ஆறாவது பாயிண்ட், அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். இருபத்தி ஏழாவது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. இருபத்தெட்டாவது பாயிண்ட், உங்களுடைய திறமை செயல்பாட்டால் முன்னேற்றம் அடைவீங்க. இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட், தன்னைத்தானே உயர்வாக நினைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. முப்பதாவது பாயிண்ட், உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வழிபாட்டு ஸ்தலம், கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்கும். முப்பத்தி ஓராவது பாயிண்ட், யாராவது தப்பே பண்ணிட்டு உண்மையாக சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க, நான் போய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. முப்பத்திரெண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலும் எல்லாருக்கிட்டையும் டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க. முப்பத்தி மூணாவது பாயிண்ட், ஒன்று தாய்மாமாவில் பிரயோஜனம் இருக்குது, இல்லை தாய்மாமா உறவு பகையாக இருக்கும். முப்பத்தி நாலாவது பாயிண்ட், மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் அதே சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட், தூக்க பிரியராக இருப்பீங்க. முப்பத்தி ஆறாவது பாயிண்ட், குழந்தைகளில் ஒன்று ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். முப்பத்தி ஏழாவது பாயிண்ட், கண் திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக இருக்குங்க, திருஷ்டி சுத்தி போடுவது நல்லது. முப்பத்தெட்டாவது பாயிண்ட், நடக்க போகிறதெல்லாம் முன்னூட்டி யூகிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பவர் உள்ளுணர்வு உங்கள்கிட்ட உண்டுங்க. முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட், ஒன்று தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படிங்கிறது அவரால் பிரயோஜனம் இருக்காது. நாற்பதாவது பாயிண்ட், உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனில் நிறைய கோளாறுகள் வரும், நீங்கள் ஒரு ஃபோனில் பேசினாலும் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுங்கிற மாதிரி இருக்கும். நாற்பத்தி ஓராவது பாயிண்ட், உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னி பெண் வந்து மூச்சுத்திணறி இறந்துருப்பாங்க, அவங்கள அவசியம் வழிபடணுங்க. கன்னி தேவதை வழிபடணும், கன்னி தேவதை எப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன். என்ன டெலிகிராம் நம்பர் தொடர்பு பண்ணிங்கன்னா புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட், வேறு மதம் வேறு ஜாதி நண்பர்கள் தான் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட், காது மூக்கு தொண்டை பிரச்சனையால் அவதிப்படுவீங்க, இஎன்டி ப்ராப்ளம். நாற்பத்தி நாலாவது பாயிண்ட், பூடிகை தொட்டு மாறி இருப்பீங்க. நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட், அல்சர் பிரச்சனை உண்டு. நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட், நீங்க வேலை வந்து பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் டென்ஷன் பிரஷர் இருக்கும். நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட், நல்ல நிர்வாகத்திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. நாற்பத்தி எட்டாவது பாயிண்ட், வேலையில உயர்நிலை அடையக்கூடிய யோகம் உண்டு. நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட், சைவன பிரச்சனை இருக்குங்க குடும்பத்தில். இந்த சைவன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான சிம்டம்ஸ் நிரூபிச்சு காட்ட முடியும். கால் சம்பந்தமான பிரச்சனை, அடிக்கடி காலை அடிபடுறது, கால் வலி, கால் உளைச்சல் இருக்கும். நைட்டு சரியாவே தூக்கம் வராதுங்க, லேட்டா தூங்குவீங்க. அப்படியே தூங்கினாலும் லைட்ல அடிக்கடி எந்திப்பீங்க, முழுமையான தூக்கம் இருக்காது. எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு மரண பயம் இருக்கும். திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது. கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும், அப்படின்னா தான் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஐம்பதாவது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் சுஜித் என்ற பெயருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜி
அரசியல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.